இது அத்வைதத்துடைய முக்கியமான ஒரு வரலாற்று பங்களிப்பு என்று சொல்லலாம். சங்கருடைய வரலாற்று பங்களிப்பு சொல்லலாம். இந்த ஐந்து விரல், இந்த ஆறாவது விரல், இந்த கட்டை விரலாக ஆனதுதான் அவருடைய வெற்றி என்பது. அந்த ஆகக்கூடிய தகுதி அத்வைதத்துக்கு மட்டும் உண்டு என்பதனால்தான் வித்யாரண்யருடைய காலகட்டத்திலே அதை முன்னிறுத்தி இந்து மதத்தை ஒருங்கிணைத்தார். இந்து மதத்தை நீங்க ஒரு ஆலயம் என்று பார்த்தீங்கன்னா அதனுடைய மேலே இருக்கக்கூடிய கலசம் என்பது எப்போதும் அத்வைதம் தான். பைணவர்கள் இங்கே இருப்பீர்கள், அப்படின்னா விசிஷ்டாத்வைதம் என்று கேட்பீங்க. அது அத்வைதத்துக்கு எதிரான அத்வைதத்துக்கான ஒரு திருத்தம் தான். விசிஷ்டாத் விசேஷாத்மான அத்வைதம் தான். துவைதம் அப்படித்தான், அது அத்வைதத்துடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஈவன் சைவ சித்தாந்தம் கூட ஒரு நீண்ட அளவில் அத்வைதத்துக்குடைய தத்துவார்த்தமான எதிர்வினை மட்டும்தான். கலசம் என்பது தான் இருக்கும். பழைய இடிந்து போன ஆலயங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கலசம் விழுந்துடும். கலசம் விழுந்த உடனே அந்த பிடிப்பு, அந்த அடுத்த கல்லை பிடி தாங்கினிக்கூடிய வெயிட் கிளப்பிடும். அந்த கல் விழும், அந்த கல் விழும் மொத்த அடித்தளம் வரைக்கும் வந்துடும். அந்த கலசம் இருக்கிற வரைக்கும் ஆலயம் அழியாது. அந்த கலசமாக அதை நிறுத்துவதற்கு காரணம் அத்வைதத்துக்கு இந்த வன்முறை, இந்த ஒரு வலிமை இருந்தது என்பதுதான். அது பிற அனைத்து தரிசனங்களையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய மைய தரிசனமாக விளங்கக்கூடிய ஒரு பண்போடு இருந்தது. இப்ப இல்ல, ரிக்வேத காலத்திலிருந்தே அது அப்படிதான் இருந்திருக்கு. இங்க கீதை உரையில சொன்னேன், வேதத்துடைய மொத்த அமைப்பை ரெண்டாக பிரிப்பாங்க, கர்மகாண்டம் ஞானகாண்டம். வேத வேள்விகளையும் அதனுடைய பயன்களையும் பற்றி பேசக்கூடியது கர்மகாண்டம் என்று சொல்லலாம். ஒரே வரியில் ஞானத்தையும் அதன் வழியாக அடையக்கூடிய மீட்பையும் சொல்லக்கூடியது ஞானகாண்டம் சொல்லலாம். வேதத்துடைய கருப்பொருளாக திரண்டு வந்தது என்பது ஞானம் தான். பிரம்மம் என்ற கருதுகோள் தான், பிரம்மம் என்ற தெய்வ உருவகம் தான். தெய்வம் என்ற வார்த்தை, இறைவன் என்ற வார்த்தை, இது எதுவுமே பிரம்மத்தை குறிக்க கூடாது என்பதனால் தான் கருதுகோள் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறேன். கான்செப்ட், தத்துவார்த்தமான ஒரு அறிதல், உள்ளுணர்வு சார்ந்த ஒரு அறிதல் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடியாது. எதை நீங்கள் உணர்கிறீர்களோ அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை நோக்கி தான் மொத்த ரிக்வேதமும் சென்று சேருவதை பார்க்கலாம். நான் போன உரையில் இங்கே சிருஷ்டி கீதம் என்ற ரிக்வேதத்துடைய முக்கியமான ஒரு பாடலை படித்தேன். அது ஒரு உச்சம். இந்த உச்சம் வந்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற குட்டி 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 மதங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பொற்பட்டு நூலாக அது மாறிச்சு. ஒரு மாலையாக இந்தியாவில் அனைத்து தரிசனங்களையும் அது கோக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு குலமும் வழிபடக்கூடிய அத்தனை தெய்வமும் பிரம்மஸ்வரூபம் தான். தெருமுனையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மாரியம்மன் பிரம்மஸ்வரூபம் தான். எந்த ஒரு தெய்வமே பிரம்மமாக ஆக்க முடியும் என்போது இந்து மதம் என்பது ஒன்று திரள ஆரம்பித்தது. இந்தியாவுடைய தரிசனங்களை, இந்து மதத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் திருக்க வேண்டிய முக்கியமான வார்த்தையே தொகுப்பு தன்மை, சமரசத்தன்மை, ஒன்றாக்கும் தன்மை தான். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சரியான வார்த்தை என்பது சமன்மயம் என்பதுதான். தத்துவ சமன்மயம், மத சமன்மயம். சமன்மயம் என்பது ஒன்றுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல் அனைத்தை ஒன்றாக கூட்டுது. இந்த அம்சம் இந்திய மதங்கள் அனைத்திலுமே உண்டு. இந்து மதத்துக்கு உண்டு, பௌத்தத்துக்கு உண்டு, சமணத்துக்கு உண்டு என்றாலும் உலக அளவில் இந்து மதத்துக்குரிய அளவில் வேற எந்த மதத்துக்கும் கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண சொல்லல, வேற எல்லா மதங்களும் நீங்க உள்ள போனோடனே அது வரைக்கும் அனைத்தையும் கழட்டி விட்டு ஆத்மாவோட மட்டும்தான் உள்ள போக முடியும். உங்களுடைய நம்பிக்கை, மரபு, உங்களுடைய தெய்வம். இன்னும் நம்ம கண்மணால பார்த்துருக்கோம் எவ்வளவு நாட்டுப்புற தெய்வங்கள் கடந்த 40 வருடங்களுக்குள் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு, இந்து மதத்துக்குள்ள வந்திருக்குன்னு பாக்குறோம். என்னுடைய சின்ன வயசுலேயே சுடலமாட சாமியா இருந்தது, இன்றைக்கு சிவ சுடலைமாடை சாமியா மாறி இருக்கு, அருள்மிகு திரவ சுடலை சாமியா மாறி இருக்கு. தொடர்ந்து இந்த மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. கடந்த 15 வருடங்களுக்குள் நூற்றுக்கணக்கான பழங்குடி தெய்வங்கள் இந்து மதத்துக்குள்ள வந்திருக்கு. இது காலகாலமா நடந்து கொண்டே இருக்கு. ஒரு சைவ கோயிலுக்குள்ள போய் இருக்கிற பரிவார தெய்வங்களை பார்த்து எல்லாம் 12 நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்த தெய்வங்கள். இந்த தொகுப்பு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு பொற்பட்டு நூலாக அமையும் தகுதி பிரம்மம் என்ற கருதுகோளை முன்வைக்கக்கூடிய வேதாந்தத்துக்கு உண்டு. ஆகவேதான் வேதம் மருவிய காலத்தில், வேதத்தில் வளர்ச்சி காலத்தில் மொத்த உபநிஷத்துகளும் பிரம்மம் என்ற கருத்தை வளர்த்து 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 கொண்டு செல்வதை பார்க்கலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பல ஓமைகளும் நினைவிலே வரும். அனைத்து நதிகளும் சென்று சேர்வது கடலிலே தான், அது பிரம்மத்தை பற்றின ஒரு வர்ணனை. வேர் முதல் கனி வரை ஒரு மரத்தில் இருக்கிற ரசம் என்பது ஒன்றுதான், அது சாந்தோக்கிய உபனிஷத்துக்கூட ஒன்றுனே. இப்படி தொடர்ந்து எல்லாமே ஒன்றா தொகுக்கக்கூடிய ஒரு பார்வையை
உபனிஷத்தில் வளர்த்து வளர்த்து எடுத்து பிரம்மசூத்திரம் வரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்தியாவில் பௌத்தமும் சமணமும் வளர்ந்து வருகிறது. அதன் பிறகு மறுபடியும் வேதாந்தம் வரும்போது, அது அத்வைதம் வழியாக வரும்போது, மறுபடியும் அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய பார்வையை முன்னிற்குது. ஒன்றாக சேர்க்கக்கூடிய பார்வையை அது முன்வைக்கிறது. சமன்மயத்தை முன்வைக்கிறது, சங்கிரகத்தை முன்வைக்கிறது, தொகுத்து ஒன்றாக சேர்க்கக்கூடியது. உன்னுடைய ஒரு வார்த்தை கூட நான் விட மாட்டேன், ஆனால் நீ என்னுடைய ஆளாகும், நாம் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை. அது விழுங்கக்கூடிய பார்வை இல்லை, கைகோர்க்கக்கூடிய பார்வை. அந்த வேறுபாடை நாம் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வையை முன்வைத்தனால்தான் சங்கரர் அடுத்த காலகட்டத்துடைய பெருங்குரலாக இந்தியாவில் இருந்து வந்தார். ஒரு ஓமை சொல்லலாம், கங்கையை சொல்லலாம். சூர்தாசுடைய ஒரு வரி உண்டு, நகரில் அனைத்து தண்ணியையும் கங்கையை கொண்டு ஈர்க்கிறதுக்கான மர்மம் என்ன? அவ்வளவு தண்ணியும் கங்கையால் ஈர்க்கப்படுகிறது, எல்லாம் கடைசி அங்கதான் போய் சேரும். ஒரு பெரிய காந்தம் மாதிரி அத்தனை தண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு கங்கை. மேலும் மேலும் தண்ணி உள்ள போகும்போது கங்கை இன்னும் பெருசாகி, இன்னும் ஆழமாகி, இன்னும் அதிக தண்ணி இருக்கும். அதே போல அத்வைதம், பிரம்ம தரிசனம் 3000 வருடங்களுக்கு மேலாக ஒரு மாபெரும் கங்கை போல இங்குள்ள அனைத்து சிந்தனைகளையும் இணைத்து தொகுத்து ஒன்றாக இழுத்து சென்று கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடல் மாறாமல் எப்பவும் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய மரபில் வேதாந்தத்துடைய இடத்தை பற்றிய, அத்வைத வேதாந்தத்துடைய ஒரு பின்னணியை பற்றிய ஒரு புரிதலை இங்கே அளிப்பதற்காகத்தான் இந்த விரிவுரையை இங்கே அளித்தேன். நண்பர்களே, அடுத்த கேள்வி சாராம்சத்தில் அத்வைத வேதாந்தம்ங்கிறது என்னங்கிறது. ஒரே வரியில் சொல்ல போனா பிசிக்ஸ் என்றால் என்ன என்று ஒருத்தர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவோங்கிற மாதிரி தான். அது ஒரு கொள்கை கிடையாது, ஒரு தத்துவம் கிடையாது, அது ஒரு அறிவு பரப்பு. குறைந்தது 2 அல்லது 3 வருடம் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு போய் படித்தால் மட்டும்தான் அத்வைதத்தை பற்றி ஒரு சுமாரான சித்திரத்தை உங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். அதற்கான குருகுலங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அத்வைதத்தை பற்றி ஒரு விரிவான அறிமுகத்துக்கு பதிலாக ஒரு தொடக்க அறிமுகத்தை இங்கே நடத்தலாம் நினைக்கிறேன். இங்கே நான் தொடர்ந்து சில ஓமைகளை சொல்லிட்டே வந்தேன் உங்களை நினைவில் நிற்பதற்காக. முதல் ஓமை என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், உரையிலிருந்து வாழை உருவது. அடுத்த நிர்மாலியம் பற்றி சொன்னேன், அப்புறம் கந்தக அமிலம் பற்றி சொன்னேன், அப்புறம் அந்த 3 தண்டிகள் 1 தண்டியானது பற்றி சொன்னேன், அதன் பிறகு கங்கையை பற்றி சொன்னேன், அப்புறம் 5 விரல் பற்றி சொன்னேன். அதே மாதிரி இங்கு ஒரு ஓமையை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழில் இப்படி அஹ்மாரின்னு வச்சுக்கல, அஹ்மாரி 3 புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளி ஜீவாத்மா என்று வைங்க, ஆத்மா அல்லது ஜீவாத்மா. இந்த புள்ளி மாயை என்று வைங்க, மேல இருக்கக்கூடிய புள்ளி பிரம்மம் என்று வைங்க. இந்த 3 புள்ளிகளை பற்றின தத்துவத்தை தான் சுருக்கமா நம்ம வேதாந்தம் சொல்றோம். அது திரிதத்துவம் என்று சொல்லுவாங்க, 3 தத்துவம் என்று சொல்லுவாங்க. இந்த 3 புள்ளிகள் நம்முடைய மனசுல உருவகமா இருந்தா வேதாந்தத்துடைய அடிப்படை கேள்வி என்ன நமக்கு புரியும். நமக்கு தெரியக்கூடியது 2 தான். ஒன்று, இங்க மனிதர்கள் அனைவரும் இருக்கிறோம், கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு, ஆத்மாக்கள் இருக்கு, இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. இதை மிக முன்னாடியே உணர்ந்திருக்கிறார்கள். ஆத்மா பத்தின வர்ணனைகள் 1, அனைத்து அறைகளையும் மூடி முழு இருளில் காதை மூடி கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் நான் இங்கு இருக்கிறேன் என்பதை உணரக்கூடிய ஒரு அறிதல் உள்ள இருக்குல்ல, அந்த அறிவுக்கு பேர் தான் ஆத்மா. 5 புலன்களும் இல்லாமல் கூட தன்னை அது உணர முடியும், அதனால் அது சுயம் பிரகாசம், செல்ஃப் என்று நாம் சொல்றோம். இன்று மேலே வந்து சப்ஜெக்டிவிட்டி என்று சொல்லுவாங்க, இந்த மேலே நாட்டு சிந்தனையில் கடந்த 25 வருடங்களா சப்ஜெக்டிவிட்டி என்ற வார்த்தை சொல்லுவாங்க. மீனஸ் என்றதை வேணா சொல்லலாம், தன்னிலை, அகங்காரம், நான் இங்கு இருக்கிறேங்கிற உணர்வு.